இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மரமண்டைக்கு புரியாம போச்சு. ஐயோ முன்னாடி திரும்பிக்கிட்ட அப்படியா? மாமாகிட்ட கொஞ்சம் மூஞ்ச காமெடி, மூஞ்ச வேற காமிக்கணுமா? ஐயோ சிரிக்கிறாளே. இந்த சபையில ஒரு அழகான பெண் வந்திருக்கேன். நான் யார், என் பெயர் என்ன, என் தாய் தந்தை பெயர் என்ன, என்ன மாலை இட்டாரா, உன்னை வேலை விட்டாரா, உன்னை யாரு மாலை இட்டு வேலை விட்டாரா? ஏங்க மெட்ராஸ் தண்ணி குடிச்சுன்னு ஒத்துக்கலுங்க. ஐயோ ஆமா, மெட்ராஸ்ல எப்படி பாப்பா வேலை பரவாயில்லையா? அங்க டெய்லி நல்லா காமிக்கிறானுங்க, டெய்லி ப்ரோக்ராம் இருக்குன்னு நல்லா காமிக்கிறானா? சொல்லட்டான். மெட்ராஸ்ல காமிச்சது என்ன காமிச்சான்னு கேட்டியா? அதான் செம்பு போட்டானுங்களா. அது எங்களுக்கு தெரியும் எந்த செம்பு போடுறானுங்க. நல்லா ஏங்க என்ன தெரிஞ்சு கொண்டாயா? என்னம்மா இத சொன்னே? இப்ப பாரு, நானும் பாடுறேன். பெட்டி ஓட்டு ஐயா, கதவுதா கதவுதாதா கதவுதா கதவுதாதா என்ன பாட்டு பாடுன? அப்படிலாம் கூப்பிடாத, மேம்னு கூப்பிடு. மேம் மேம் நீ கூப்பிடுறது பார்த்தா ஆடு மாடு கத்தி மேல போல இருக்கு. ஐயோ நீ பேசுறது பார்த்தா 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 கரண்டு கம்பத்துல அடிப்பட்ட காக்கா எப்படி கேன்னு கத்தும் அந்த மாதிரி இருக்குது மகாராணி. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என்ன சொன்னேன்? என் பேர் சொன்னல. அப்படியா? நீ சொன்ன பேர் எனக்கு புரியவே இல்லை. அதே ஈர வெங்காயம் தான் எங்களுக்கும். அப்படியா? மத்தால சவுண்ட்ல ஒரு வெங்காயம் கேட்கல, புரியலையா? நீ சொல்லு. என் பேரு பாஞ்சாலி, பத்தினி பாஞ்சாலி, அக்னியில் பிறந்தவள், அக்னியில் பிறந்தவள், துஷ்ட தூய்மன் தங்கை நீங்க தான். ஆமா, அப்படி இருந்தாலும் என்ன மாலையிட்டு மன்னவர் யாருன்னு தெரியுமா? மாலையிட்டு வேலை விட்டவர் யாரு சொல்லவா? சொன்னாத்தான் தெரியும். நடந்து போறீங்க, பின்னாடி தான் பாத்திரம் கட்டி வச்சிருக்கேன்ல. அம்மா ஆசையாளர்கள்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடி உட்கார்றாங்க. என்னை மாலையிட்ட மன்னவர் யார் என்று தெரிஞ்சுதா? தெரியலம்மா. அப்படியா? ஐவருக்கும் பத்தினியாக பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் பத்தினியாக ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் அண்ணாவரை மாலைக்கு மன்னவர். ஓ தர்மர் பீமர் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் நீங்க வந்து மனைவி. ஆமா, அவங்க தாமா உன்னை கூப்பிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சா வேலை விட்டு. ஏய், என்ன வேலை? ஐயோ, ஏதோ ஒரு வேலையா உன அப்படியா ஓடியோடு சென்று என் கணவனை சந்திக்கிறேன். அஞ்சு பேர்த்த கல்யாணம் கழிப்பதற்கு என்ன செய்யலாம்? இதற்கு ஏதாவது உனக்கு ஒரு ஆலோசனை தெரியுமா? சுவாமி, இதுக்கு ஒரு ஆலோசனை. என் அண்ணன் ஆகிய மாய கண்ணன் அண்ணவரை அழைத்தார். அவர் ஒரு வழி சொல்வார் சுவாமி. 12 வருஷமா அந்த பாராவணத்திலே காத்து வச்சுட்டு வந்தாரு பரந்தாம மாயவர். அந்த பரந்தாம மாயவர் அழைத்தால் இதற்கு தக்கபடியான யோசனை சொல்வார். அப்படியாகட்டும். இப்படியாகத்தானே பாண்டவர் வனவாசம் இருக்க பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவள் அவர் அண்ணனாகிய மாயக்கண்ணன் அழைக்க மாயக்கண்ணன் சபைக்கு ஒரு விதம் காண்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து நாம் மறந்து போன வரலாறுகளை அடக்கியுள்ள தெருக்கூத்து. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காணக்கரிய தமிழ் கலையில் சற்றும் பழமைச்சுவை குறையாது. நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.